பெண்களுக்கு வந்து எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் முறைச்சி பார்த்தா முன்னாடியெல்லாம் தெரியும். இப்போ யாருக்கா தெரியுதா? யாருக்காது இருக்கா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கா? இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. என்ன காரணம்? எந்த ஸ்டோரில் விற்கிதுன்னு கேட்குறாங்க அம்மா. என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே காலையிலேயும் சொல்லிட்டு இருக்காங்க, தோலெல்லாம் சுவாசிக்கும், எல்லாமே நம்ம உடல் உறுப்பு எல்லாமே சுவாசிக்குங்க கண்டிப்பாக. அப்போ நம்ம அந்த ரசாயன கலந்த கலவை எல்லாமே தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோன்னா என்னாகும்? தோல் அதோட இயல்பை வந்து போயிடும், எல்லாமே போயிடும். அப்போ நீங்கள் யார் வந்து பக்கத்தில் வந்து இப்போ கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேன், நாம் என்ன பண்ணுறோம்? இப்படியே தான் நடந்து போனாலும் சரி, என்ன பண்ணாலும். அப்போ இனி வந்து சுரண்டனா கூட நமக்கு சுரணை இருக்காது கண்டிப்பாக. அந்த கிரீமை தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா நம்மளோ, ஏன்னா எவ்வளோ ஒரு அனிமல் இருக்கும், நம்ம கிட்ட போனால் என்னாகும்? ஒரு பட்டர்ஃப்ளைனால எப்படி பறந்து போகுது, அந்த சென்சிங் இருக்குது பாருங்கள், அந்த சென்சிங்கே நம்மக்கிட்ட எல்லாம் போயிடும். தொடர்ந்து நீங்கள் க்ரீம் பயன்படுத்தினீங்கன்னா, சன்ஸ்க்ரீம் லோஷன் ஆகட்டும், எல்லா லோஷனுமே. இனி யாராவது பயன்படுத்துவீங்க? ஏன்னா அதுக்கு தெரியும், நம்மளை நோக்கி யாரோ ஒரு எதிரி வராங்க, ஓடணும்னு. நாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு க்ரீமை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு என்ன நடந்தாலும் தெரியாது. இனி அதுக்கெல்லாம் தேவையில்லைங்க. நாம் இப்படி இருக்கிறது மட்டும்தான் அழகு. நம்ம இயற்கையாக உண்டான அழகுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கலாமா? முகம் கழுவும் பொடி, தேவையான பொருள் மஞ்சள் செவந்தி பூங்க. தெரியலங்க, மஞ்சள் கலரில் இருக்கும்ல மாலை கட்டுறதுக்கெல்லாம். இப்போ நாங்கள் இன்றைக்கி நேத்தே வந்துட்டோம் உங்கள் ஊருக்கு, அதனால் அதை எடுத்துகிட்டு வர முடியல என்னால். மஞ்சள் செவந்தி பூ தான். அப்புறம் ஆரஞ்சு தோல், அப்புறம் மஞ்சள் பரங்கிக்காய் கட்டணுங்க. பூசணிக்காய் சொன்னீங்கள, மஞ்சள் பூசணிக்காய் அதோட தோல் தான். அப்புறம் புற்றுமண் இல்லைன்னா முல்தானி மட்டி, பாதாம் பருப்பு தெரியலங்க, பாதாம் பருப்பு, வெள்ளரி விதை, கசகசா எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. அதில் 10 கிராம் எடுக்கிறீங்களா முதல் பொருளில், மஞ்சள் செவந்தி பூவில் காய வச்சது. அதே மாதிரி எல்லாமே 10 கிராம் எடுத்துக்கோங்க. சமளவு எடுத்து அரைச்சி எங்கேயாவது வெளியில் போகணுமா, ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, மதியானம் எடுத்து கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிக்கோங்க தண்ணியில் கலந்து. ஏற்கனவே ஃபேஸ் பேக் போடுறது தெரியும் பெண்களுக்கெல்லாம். ஃபேஸ் பேக் போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனோடனே குளிர்ந்த வாட்டரில் கழுவிடுங்க, முகம் பல பழக்கும். எவ்வளோ செலவாச்சு? ரொம்ப கம்மி தான். எங்கேங்க இனி எங்கேயுமே போய் அழகு நிலையத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, பெண்கள்லாம் த்ரெட்டிங் பண்ணுறீங்க இல்லையா, ஐ ப்ளக் பண்ணுறீங்களா இல்லையா, ஐப்ரோ ப்ளக் பண்ணுறீங்களா? இனி யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே சொந்த செலவில் போய் சூனி வச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக. என்ன காரணம்னா, வருமா நிறைய அக்கு கொஞ்சம் சார், நிறைய வர்ம புள்ளிகள் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. எந்த டாக்டர்ஸுமே கை வைக்க மாட்டாங்க, அக்கு ஹீலரும் வைக்க மாட்டார், வருமானி கூட இங்கே கை வைக்க மாட்டாங்க. பியூட்டி பார்லர் படித்தவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்களா? இங்கெல்லாம் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்க ஈவனாக எடுக்கிறாங்களா? ஒரு கயிறை வச்சுட்டு டப்பு டப்புன்னு ரேண்டமாக அதுங்க பாட்டுக்கு பிச்சு தள்ளிடும், எவ்வளோ வழி இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய வரும புள்ளிகளுக்கும் கர்ப்பப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது. காலை முன்னாலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், உடம்பு வந்து என்னது ஒரு அற்புதமான என்னதுங்க, அற்புதமான தொழிற்சாலை. நீங்கள் வெளியிலேருந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்கும், தாங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது முடியலன்னு வச்சுக்கோங்க, நாம் வேறு எங்கேயாவது போயிட வேண்டியதுதான். அப்போ நாம் அதுக்கு எவ்வளோ நல்லது பண்ணிகிட்ருக்கோம், முடிஞ்ச அளவு கொடுமை தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஐ ப்ளக் பண்ணக்கூடாதுங்க. வைப்ரோ எங் காலையிலேன்னு சொல்லிட்டு இருந்தார், எவ்வளோ முடி இருக்கோ அவ்வளோ தூரம் உங்கள் கிட்னி வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஹேர் ஆகட்டும், ஐப்ரோ ஆகட்டும், கண்டிப்பாக இனி யாரும் ஐப்ரோ எடுக்காதீங்க சரிங்களா? நிறைய பேர் யாராவது பியூட்டி பார்லர் வச்சுருந்தவங்களாலும் அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. பாக்கி ஹேர் கட் பண்ணுறீங்களா, முகத்தை கெடுக்கிறீங்களா, அந்த வேலையெல்லாம் கெடுங்க, ஆனால் ஐப்ரோ மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இருப்பீங்க, வேறு யார் யார் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னு தெரியல, அதனால தான். அடுத்து கண்மை, கண்மை செய்ய 2 பேர் மட்டும் வாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, டைம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கோங்க, இது மாதிரி மண் விளக்கு 3, அப்புறம் எண்ணெய் திரி தெரியும்லங்க, திரி வந்து எதுக்கு, கரிசலாங்கண்ணி சாறு போட்டிருக்கோம், கரிசலாங்கண்ணி சாறு. உங்கள் ஊரில் என்ன கரிசலாங்கண்ணி கிடைக்குதோ, ஏன் எல்லாம் இப்போ எந்திரிச்சு போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் எல்லாமே உட்காருங்க, கவனிங்க. டீ பிரேக்கா? டீ பிரேக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியா? சரிங்க, ஒரு பருத்தி துணி எடுத்துகிட்டு கரிசலாங்கண்ணி சாறு, முதல்ல ஒரு கட்டு கீரை எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி எடுத்து சாறு எடுத்துகிட்டு அந்த துணியை நினச்சிக்கோங்க, நினச்சி காய போட்டிருங்க நிழல்ல. திருப்பி காஞ்ச பிறகு திருப்பி ஒரு கைப்பிடி கீரை, திருப்பி ஜூஸ் எடுத்து இதே மாதிரி 7 முறை அந்த சாறு எடுத்து காய வச்சு அதே மாதிரி எடுத்து அதில் விளக்கு திரி பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த மாதிரி எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க, விளக்கிற எண்ணெய் அதில் ஊற்றி கொஞ்சம் ஸ்பீடாக ஊற்றுங்க. அதை எடுத்து இது நம்ம விளக்கெண்ணெய் தான் மாதிரி காலையில் தான்
ஊத்துங்க ஊத்துங்க, கொஞ்சமா ஊத்திடுங்க, ஊத்துங்க, நீ எல்லாரும் மை போடுங்க. விளக்கு ஏற்றியாச்சுங்க, பார்த்துக்கோங்க. இது பாருங்க, இதில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிடுங்கம்மா, இந்த எண்ணெயை தடவிடுங்க. இந்த மாதிரி அந்த சட்டியில் இதில் தான் நம்ம வந்து என்ன ஆகுங்க, கார்பனெல்லாம் இதில் தான் ஸ்டோர் ஆக போகுது, அதனால் எடுக்கணும் இல்லை, அதனால் கொஞ்சம் லேசாக விளக்கெண்ணெய் தடவிட்டோம். என்ன பாருங்க, வச்சாச்சு. இந்த விளக்கு எரிகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இதில் இருக்க கார்பனெல்லாம் அதில் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆன பிறகு இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் ஆனால் உடனே கையில் எடுக்காதீங்க, இப்போ பாருங்கள் உடனே எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குன்னு. இந்த விளக்கு எரியிற வரைக்கும் விட்டுட்டு ஆனால் கையில் எடுக்காதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இதை எடுத்து ஒரு குச்சியில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் அதில் போட்டு வச்சுட்டு விளக்குன்னு இதில் கொஞ்சம் இருக்குது. இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் தெரியும் இல்லைங்க, ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் கண்ணிலேருந்து கீழே வராது, ஒழுகி வராது. அந்தளவுக்கு ஸ்டிக்கினஸ்க்கு மட்டும் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் போட்டு கலக்கி அதில் வச்சுக்கோங்க. தேவையானப்ப எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப குழுக்குழுன்னு இருக்கும் அது. நார்மலாக கண்மை எதில் தயாரிக்கிறாங்கன்னே தெரியல, ஆனால் இது நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாமா, 100% சொல்லலாம். நம்மளோட அருமையான தயாரிப்பு இது, சூப்பராக பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான், சுடு சுட போது வச்சுருங்கம்மா. நாட்டு மருந்துகள் பண்ணுறேங்க. சரிம்மா, நீங்கள் போங்க. சரிங்க, அடுத்து முடி வளர்ச்சி எண்ணெய். எல்லாருக்கும் முடி வேணுமா வேணாமா? ஏன் இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கவங்க, அதிகமாக பேசுகிறவங்க இங்கே வந்துடுங்க, நீங்களே வரலாம், வந்து பேசலாம். சரி, தேவையான பொருட்களுங்க. முடி வளர்ச்சி எண்ணெய், கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடிங்க. கரிசலாங்கண்ணி உங்கள் ஊரில் என்ன கலர் கிடைக்குதோ, வெள்ளை கலர் தான் உங்கள் ஊரில் கிடைச்சா அதையே வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் கிடைக்குதா அதை வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு தேவை, சரிங்களா? அதை வாங்கிக்கோங்க, அதை தேடியெல்லாம் அலைய வேண்டாம். செம்பருத்தி பூ மற்றும் இதழ், பூ மற்றும் இலை, காலையில் காட்டினாங்கல்லங்க தலைக்குளியல் பொடிக்கு, ஒத்த செம்பருத்தி சகப்பு செம்பருத்தி அதுதான், அதை எடுத்துக்கோங்க 10 10. மருதாணி இலை ஒரு கைப்பிடி, இந்த பாருங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்ட மருதாணி கையிலை, சரிங்களா? அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, தேங்காய் எண்ணெய்ங்க, நாங்கள் பவசத்துக்காக இங்கே வாங்கிட்டோம். நீங்கள் நல்ல மரசக்கெண்ணெய், இது மரசக்கெண்ணெய் தான் சொன்னது தான், மரசக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன், நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்லங்க அது ஒன்று, அப்புறம் மிளகு 1/2 டீஸ்பூன், கத்தாழை இருக்குல்லங்க, கத்தாழை தெரியல, சோத்து கத்தாழை, அதில் ஒரு சின்ன பிட் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தவிர எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணணுங்க, எதில் அரைக்கணும், எதில் அரைக்கணும், ஆட்டாங்கல்ல மட்டும்தான் அரைக்கணும். ஏன்னா ஹீட் ஆகும், அது எல்லாமே இலையாக இருக்குல்ல, இலை தலையாக இருக்குல்ல, ஆட்டாங்கல்ல போட்டு அரைச்சிட்டு எடுத்து ஒரு இரும்பு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருங்க, வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் போட்டுருங்க. போட்டால் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், ஏன்னா ஈரமாக இருக்குல்ல, இலையில் இருக்க தண்ணியெல்லாம் இருக்கும், அந்த சத்தமெல்லாம் அடங்குற வரைக்கும் அதை அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு நேரத்தில் என்ன ஆகும், எண்ணெய் அப்படியே சைலண்ட் ஆயிரும். அப்போ அதை ஆற வச்சு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. முடி வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், முடி நிறைய வளரும். இப்போ நோட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், கீழே எழுதிக்கோங்க, அது கீழே மட்டும். ஒரு டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வரப்போ டெய்லி நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில் குடிங்க, முடி கருகருன்னு வரும், நீளமாக வளரும், சரிங்களா? அடுத்து குங்குமம் செய்கிறக்கு 2 பேர் ரொம்ப வேகமாக வரணும். குங்குமம் செய்ய 2 பேர் வாங்க. இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா லெமன், 3 லெமன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 3 லெமனில் வெண்காரம் படிகாரங்க ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ரெண்டுமே வந்து வெண்காரம் வெள்ளை கலரில் கல்லாக இருக்கும், படிகாரம் லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும். அதை வாங்கி பொடி பண்ணி நான் இப்போ கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மஞ்சத்தூளில் புட்டு மாவு தெரியுங்களாங்க, புட்டுக்கு எப்படி பிசைவங்க, ஒட்டு ஒட்டாமல் உதிரி உதிரியாக அந்த மாதிரி இப்போ பிசற போகிறாங்க. சரிங்களா, இப்போ செய்ய போகிறாங்க, பேசுறங்கம்மா, இப்படி பேசுறேன். குங்குமம் மஞ்சள் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ம், அதே தான். குங்குமம் மஞ்சள் மேடம். ஆமாங்க. இன்னும் கொஞ்சம் இதுக்கு மட்டும் சேர்த்துறேன். நீங்க கேளுங்க.
கலர் மாறுதா? மாறுதில்லைங்க. இந்த அதுக்கு இதுக்கு மாறிடுச்சு இல்லை.